Hi friends, welcome to Trending Samayal. This video is very useful. Video vandha skip pannama paarenga. Namma channel la first time watch pandreenga appadina channel marakama subscribe pannichu kuda irukra bell icon ayum press pannikonga. Appo dhaan nammalo regular update ellame neenga miss pannama paaka mudiyum. Ippa vaanga nama video ku poichu iniki enna enna tips irukku appdin solittu paakalam. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப திக்கான நல்ல டேஸ்டியான ஒரு கெட்டியான தயிர் வந்து நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 300 ml அளவுக்கு வந்து பால் எடுத்துர்க்கேன் பால்ல வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல அந்த மாதிரி அடுப்புல வச்சு காய்ச்சிருக்கேன் ரொம்ப நேரம் காய்ச்சணும் அப்படினே கிடையாது கொஞ்சம் வந்து அந்த பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்ல வெச்சிட்டு நல்ல அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க அந்த ஆட எல்லாம் சைடுல பிடிக்கும் இல்லையா அத எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் இறக்கி ஆற வச்சிரலாம் இப்போ இத வந்து நம்ம எதில பண்ண போறோம் அப்படினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் துருவுனதுக்கு அப்புறம் அந்த ஓடு வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி ஓடு வந்து தூக்கி போடாம இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி கொட்டாங்குச்சி ஒன்னு எடுத்து நல்லா Clean பண்ணி wash பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒர தயிர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நல்ல புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் வந்து கொஞ்சமா இப்படி சேர்த்துக்கோங்க அந்த கொட்டாங்குச்சியோட ஃபுல்லா உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது வந்து நான் முதல் நாள் நைட் வந்து பண்ணி வைக்கிறேன் மறுநாள் காலையில இது வந்து எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம இத வந்து டிஸ்டர்ப பண்ணாம அப்படியே ஒரு ஓரமா வச்சிரலாம் So, மறுநாள் காலையில இது வந்து எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து மறுநாள் காலையில ஆயிடுச்சு நம்ம இத வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் தயிர் வந்து நல்ல ஆரஞ்சு ரொம்ப சூப்பரா நல்ல திக்கா வந்து செட் ஆகி வந்திருக்கு நம்ம கொட்டாங்குச்சி வந்து யூஸ் பண்ணி பண்றதனால நமக்கு பால்ல வந்து எதுனா தண்ணி இருந்துச்சு அப்படினா கூட அந்த கொட்டாங்குச்சி வந்து ஃபுல்லாவே அந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே சமயத்துல நல்ல திக்காவும் செம டேஸ்டியாவும் இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல அப்படினா கண்டிப்பா ஒரு தடவை செஞ்சு பாருங்க குழந்தைங்க வந்து விரும்பி தயிர் சாப்பிடுவாங்க இல்லையா அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து கொட்டாங்குச்சில பண்ணிட்டு மேலே வந்து சக்கரை தூவி ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல திக்கா அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணல அப்படினா ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க இதுக்கு மேல இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து தூக்கி போடாம கண்டிப்பா இந்த மாதிரியான யூஸ்புல்லான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொட்டாங்குச்சி வந்து யூஸ் பண்ணிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் சோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லயும் அந்த वीडियोस எல்லாமே வந்து கொடுத்திருக்கேன் நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படினா மறக்காம அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் நம்ம ரொம்ப மாசமா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தொடப்பம் வந்து இதுக்கு மேல யூஸ் பண்ணவே முடியாது தேஞ்சு போயிடுச்சு அதுல வந்து பேர்க்கவே முடியல அப்படினு நிறைய பேர் நம்ம வந்து தூக்கி போடுறோம் சோ அந்த மாதிரி வந்து தூக்கி போடாம இப்போ நான் சொல்ற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிச்சு எடுத்துறலாம் தனித்தனியா இத வச்சு சூப்பரா நம்ம வந்து பண்ண போறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படினா நம்ம க்ளீனிங் परपஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க நான் வந்து பிரிச்சு எடுத்துட்டேன் எல்லா குச்சும் வந்து சேம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அடிபக்கமா ரொம்ப பெருசா நான் வைக்கல கொஞ்சம் நான் கை கடக்கமா நம்ம பிடிச்சு வந்து க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி சின்ன சைஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ இத வந்து நம்ம பண்றதுக்கு இந்த மாதிரி 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து உரிச்சிரலாம் பின்னாடி இந்த போஷன் இருக்கு பாருங்க இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ அந்த 5 பார்ட் மாதிரி கொடுத்திருக்காங்கல இத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வந்து நெருப்புல காமிச்சு சூடு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கட் ஆகி வந்துரும் இப்போ இந்த நம்ம கட் பண்ண ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இதுக்குள்ள வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தடப்பு குச்சி எல்லாத்தையுமே உள்ள வந்து விட போறோம் இந்த மாதிரி நீங்க பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த குச்சிகள் வந்து உங்களுக்கு கலண்டு வரவே வராது இந்த குச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நல்ல டைட்டா கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லாம நல்லா ஃபில் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் அந்த மூடி இருக்குல்ல அந்த பாட்டிலோட மூடியையும் நம்ம வந்து கழட்ட தேவை கிடையாது அந்த மூடி அப்படியே வந்து வெச்சிருங்க இதுவரைக்கும் இந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினு சொன்னா கண்டிப்பா இத மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பழைய தொடப்பத்துல பாருங்க ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த குச்சி எல்லாதையுமே வந்து போட்டாச்சு
நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண துடப்பம் இருக்குல்லையே அந்த பாட்டிலை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து காமிச்சிக்கோங்க. ரொம்ப பக்கமாக காமிச்சிடாதீங்க, டக்குன்னு வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி இப்படி காமிங்க. காமிச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த தொடப்பு குச்சிகளோட போயிட்டு நல்லா செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் நம்ம வந்து பிடிச்சி இதை வந்து பெருக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நமக்கு கைக்கு அடக்கமாக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி காமிச்சு காமிச்சு ஒரு கிளாத் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி கொடுத்துருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த தொடப்பு குச்சியோட போயிட்டு நல்லா ஃபிட் ஆகிக்கும். பாருங்கள், முன்னாடி வந்து பாட்டில் எந்த அளவுக்கு பெருசாக இருந்தது, இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்து தென்னந்தொடப்போம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் இப்போ இந்த கவுண்டர் டாப்லாம் இருக்கு இல்லையா, அது ஜன்னல் இதெல்லாம் வந்து தூசி தட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை சேம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம தூக்கி குப்பையில் போடுற தொடப்பத்தை கூட நம்ம ரொம்ப அழகாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அழகாக மாற்றிட்டோம். இந்த மாதிரி நம்ம படிக்கட்டில் அந்த கம்பிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது நடு நடுவில் நிறைய அந்த எட்டுக்கால் பூச்சியெல்லாம் அந்த வலை பின்ன மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து தட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து வேறு தொடப்பம் எதுவும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பழைய தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னாலே அதவே ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜன்னல் கம்பி இந்த மாதிரி இதிலெல்லாம் குட்டி குட்டியாக டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக படிஞ்சிட்ருக்கோம், அதெல்லாம் வந்து தட்டி பெருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தொடப்பம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இப்போவே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நெய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின புதுசில் நல்ல ஸ்மெல்லோட நல்லா ரொம்ப வாசமாக இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும், சுத்தமாக அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து வரவே வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நெய் ஃபுல்லாகவே வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டேன். லைட்டாக அந்த நெய் வந்து சூடாகி நல்லா ஃபுல்லாக உருகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து உருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு நல்ல நெய் ஆறினதுக்கு பிறகு வடிகட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட நெய் வந்து பழையபடி நல்லா கமகமனு நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல ஃப்ரையான முருங்கைக்கீரையை வந்து சாதத்தோட கூட நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். வாழை இலை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான இட்லி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வாழை இலை அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு இட்லி ஊற்ற போகிறோமோ, நம்ம இட்லியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை மூடியோ வந்து வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணேன். இது வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு மற்ற பீசஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சின்னதாக இருக்கு இல்லையா, இப்படி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் வந்து நீங்கள் இட்லி பண்ணிங்க அப்படின்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இட்லியில் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் எல்லா பீசஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பீசஸை உடனே வந்து நம்ம வந்து வச்சு ஊற்ற வேண்டாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருக்கேன். நம்ம அந்த ஃபுல்கா சப்பாத்திலாம் போடுவோம் இல்லையா, அந்த கம்பி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த வாழை இலையிலலாம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படி திருப்பி போட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி மாவு ஊற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே இங்கேன்னு வந்து வெளியில் வந்து சிந்தவே சிந்தாது. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டில் வச்சுட்டு மாவு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா பிளேட்லேயுமே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுருந்தேன், நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ பாருங்கள், அந்த வாழை இலையோட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த இட்லி எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்துக்கலாம். நல்ல காரசாரமான சட்னி சாம்பார் எல்லாத்துக்கூடவும் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
இன்றைக்கி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், சேனல் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.